குட் மார்னிங் கைஸ், ஹோப் ஆல் இஸ் வெல். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஸோ இது புதுசாக விசிட் வரவங்க என்ன பண்ணுங்க, எப்படி எம்ப்ளாய்மெண்ட் விசா மாற்றுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, வந்துட்டீங்க கம்பெனியில் வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆஃபர் லெட்டரில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆஃபர் லெட்டரில் வந்து உங்கள் சேலரி டீட்டெயிலு, உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, அக்கோமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அந்த கம்பெனி ஆஃபர் லெட்டரில் இருக்கும். தென் லேபர் கான்ட்ராக்ட் சைன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வீசா ரெடியாகி ஆன்லைன் வீசா வரும். தென் ஆன்லைன் வீசா அங்கே அந்த கம்பெனிக்குள்ளே பிஆர்ஓ என்ன பண்ணுவார்னாக்கா உங்களுக்கு வந்து அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோடனே, நீங்கள் டியூட்டி ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணோடனே டியூட்டி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் வீசா வந்த பிறகு அவங்க பிஆர்ஓங்களை கூப்பிட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், உங்களோட இன்கம், இன்சென்டிவ், அக்கோமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், இ விசான்னு சொல்கிறது, அது அதில் வந்து அந்த விசிட் விசா ஸ்டேட்டஸ் மாறி எம்ப்ளாய்மெண்ட் விசா அடிச்சுவாங்க. தென் என்ன பண்ணுவாங்கனாக்கா மெடிக்கல் ப்ராசஸ் இருக்குது. இப்போ தௌஜி கிளாஸ் இருக்குது, மெடிக்கல் ப்ராசஸ் இருக்குது. மெடிக்கல் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அப்புறம் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட், தென் ஐடி ப்ராசஸ் போகும். உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்தோடனே அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் அலவன்சஸ் எல்லாமே அவங்க வந்து அந்த கம்பெனியில் உள்ள பிஆர்ஓ என்ன செய்வாங்கன்னா அந்த மெடிக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு விசிட் விசாவும் இருக்குமா, எம்ப்ளாய்மெண்ட் விசாவும் இருக்குமா, இன்னொரு கம்பெனிக்காக நம்ம விசா அடிக்கும் விசா ஒன்று தான். ஓகேவா? அதை வந்து நீங்கள் அப்பப்போ அந்த மாறிக்கலாம். அந்த இப்போ இன்கேஸ் ஒரு கம்பெனியில் சேர்ந்தாச்சு, அதை விட பெட்டர் சேலரி இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா அப்படின்னா உடனேலாம் மாற முடியாது. அந்த ஆஃபர் லெட்டரில், அக்ரிமெண்ட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க இத்தனை மாதம் அந்த பீரியட் இருக்குது, நம்ம வெளியாகக்கூடிய பீரியட் இருக்குது. அந்த பீரியட் டைமுக்குள்ளே கம்பெனி உங்களுக்கு ரிசைன் பண்ணுறதா இருந்தாலும், டெர்மினேட் பண்ணுறதாலும், நீங்கள் கம்பெனி ரிசைன் பண்ணுறதாலும் தெர் இஸ் அ டைம் லிமிட், 30 days ஆர் 6 months. அதில் வந்து அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வச்சு தான் மாற முடியும். ஸோ இவங்க ரிசைன் இது கொடுத்த உடனே, கேன்சலேஷன் கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் அடுத்த கம்பெனியில் மாற முடியும். வரும்போது கண்ணா பின்னான் போட்டு குழப்பிக்காமல் எந்த வேலைன்றதை ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஜாயின் பண்ணி ஒரு 1 year இங்கே லோக்கலில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். அவசரம்னா இதுவும் விட்டுருவீங்க, மற்றதும் கிடைக்காமல் போயிடும். இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த வேலை கிடைக்குதோ டக்குன்னு ஜாயின் பண்ணிங்க, உங்கள் ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகேவா? வேலையில் சேர்ந்து 1 or 2 months சார் எங்களால் இது செய்ய முடியல முடியலன்னா, ஸோ போகிற இடம் எப்படி இருக்கும்? இப்போ இங்கே நீங்கள் சேர்ந்து ஒரு அட்லீஸ்ட் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் உள்ள ஆளுங்களையாவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா அந்த இடம் ஃப்ரெஷ், டோட்டலி ஃப்ரெஷ் பிகினிங்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 3 months, 6 months, 1 year கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிங்க, லோக்கலில் இது பண்ணுங்கள், நாலேஜ் கேதர் பண்ணுங்கள், இங்கே உள்ளது எல்லாத்தையும் பாருங்கள், எந்த கம்பெனிஸ் பெட்டராக இருக்குமோ தென் ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி, சின்ன ஒரு ரெஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாறினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவசர அவசரமாக செஞ்சோனாக்கா பணம் விரயம் ஆகிட்டே இருக்குமே தவிர எதுலேயும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு அங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் அந்த ஒரு ப்ராவர்ப் இருக்குது, சேரிட்டி பிகின் ஃப்ரம் ஹோம். ஆனால் சேரிட்டியை விட்டுருங்க ஃபஸ்ட்டு, எடுத்தோன்னு ஹெல்த் வைஸ் நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும், இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரூம் வேணும். ஸோ பேசிக் நீட்ஸ் தான், உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது வந்து பக்காவாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் யுவர் மைண்ட் கேன் பி கிளியர், தென் வி ஹாவ் டு கோ டு த அனதர் ஸ்டேஜ். ஓகேவா? எடுத்த உடனே நமக்கே எதுவும் ப்ராப்பராக செட் பண்ணிக்காமல் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் பண்ணோம்னா நடக்கவே நடக்காது. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக பண்ணுங்கள், நல்ல இதாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம அதை விட பெட்டராக பார்க்கலாமா இல்லை இதுவே போதுமா? இட் வில் டேக் டைம் கைஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 இயருன்றும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எது மாறலான்றது தெரியும். ஸோ இப்போது கேசஸ் இன்க்ரீஸுன்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஒன்றும் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. வரவங்க சீக்கிரம் வாங்க, கிடைக்கிற வேலையில் ஜாயின் பண்ணிங்க. பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் இஸ் வெல். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.